சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவோட வருகை உங்க கையில் இருக்கு நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாயப்பா நம்ம வீட்டுக்கு நம்ம மனசுக்குள்ளே வந்தாருன்னா என் வாழ்க்கை எவ்வளோ அற்புதமாக இருக்கும் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் அவரோட வருகைக்காக பைத்தியம் பிடிச்ச அளவில் இருக்காங்க அவரோட வருகை அவ்வளவு கஷ்டமா சாயப்பா அன்புக்கு கட்டுப்பட்டவர் நாம் அன்பா இருந்து அவரை வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் நம்மளோட அழைப்பை ஏன் ஏற்க மறுக்கிறார் அவரு அவரால் எப்படி சும்மா இருக்க முடியுது நான் இவ்வளோ தூரம் அழுது கூப்பிடுறேன் சந்தோஷமா இருந்தும் கூப்பிடுறேன் நம்பிக்கையோடு இருந்தும் கூப்பிடுறேன் ஆனால் எனக்கு அவரோட வருகை இன்றைக்கு வரைக்கும் ஒரு கனவாகவே இருக்கு கடைசி வரைக்கும் அவரோட வருகை இல்லாமலே போயிடுமோன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுது ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டத்தில் அவரோட வருகை எனக்கு வந்துடுச்சுன்னா என் மனசில் ரொம்ப குளிர்ச்சியும் மனசில் ஒரு நம்பிக்கையும் எனக்கு பிறக்குமே இந்த சந்தோஷத்தை கூட என் சாயப்பா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான இயக்கங்கள் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க அன்பே சாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோஸுக்கும் இந்த சந்தோஷக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் நான் பேசும்போதே நானும் இந்த ஆடியோவை கேட்டுக்கிறேன் இன்னைக்கு சாயப்பாவோட வருகைய நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது ஒன்பது பேருக்கு இன்னைக்கு சாயப்பாவோட வருகை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அந்த ஒன்பது பேர்ல நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம் இந்த இரவு முடியறதுக்குள்ளேயே சாயப்பாவோட வருகை உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அவரோட வருகையால நீங்கள் மனம் குளிர போறீங்க ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய தினம் இந்த தினம் இந்த வியாழன் தினம் சொல்ல மறந்துட்ட வியாழன் தின வாழ்த்துக்கள் எந்த உயிரினங்கள் மூலமாகவோ சாயப்பா இன்னைக்கு உங்க வீட்டிற்கு நிச்சயமா வரப்போறாரு எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு என் சாயப்பா வரப்போறாங்க அப்படின்னு நம்புறவங்க நூறு சதவீதம் நம்புகிறவங்க நம்புனா மட்டும் பத்தாது நூறு சதவீதம் நம்புறவங்க மட்டும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு ஒரு ஒன்பது பேருக்கு மட்டும் இது இந்த வாரம் சாத்தியம் ஆகும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஏன்னா இது சாயப்பா எனக்கு சொன்ன ஒரு பதில் ஒரு உணர்வுகள் மூலமாக அதனால் எனக்கு நல்லா விழித்துருங்க எனக்கு சாயப்பாவை நினச்சிக்கிட்டே இருங்க இந்த ஆடியோ எத்தனை மணிக்கு எனக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது பன்னெண்டு மணிக்கு ஆயோசியில் பப்ளிஷ் ஆகும் நீங்கள் கேட்டதில் இருந்து கொஞ்சம் நம்பிக்கையோட உற்சாகத்தோட இந்த நாளில் சாயப்பா வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு முழு சந்தோஷம் முழு ஆனந்தத்தை ஆனந்தத்தோடு காத்திருங்க இன்னைக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படி யாரா இருக்கலாம் சாயப்பா வந்தாங்க உணர்வுகள் மூலமா வந்தாங்க அதாவது உணர்வுகள் மூலமா உயிரின் மூலமா வருவார் ஒரு சின்ன பட்டர்ஃப்ளையாக இருக்கலாம் இல்லை வெட்டுக்கிளியாக இருக்கலாம் இல்லை ஈயா இருக்கலா இல்லை நாயா இருக்கலாம் உங்கள் மனசுக்குள்ள சட்டுன்னு வரும் ஓகே வந்தாரு நிற்கிறாரு என் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு இல்லை யாராவது அந்நிய நபர்கள் வீட்டுக்கு வரலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் நீங்கள் விழிப்போடு இருந்து கவனிக்கணும் நீங்கள் கவனிக்க தவறிட்டிங்கன்னா அது யார் பொறுப்பு இல்லை அந்த விழிப்போடு இருந்து கவனிக்கிறவங்க மொத்தம் ஒன்பதே ஒன்பது பேர் தான் அது யாருன்னு எனக்கு தெரியாது நானா நானான்றது எனக்கே தெரியாது ஆனால் அந்த ஒன்பது பேருக்கும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் சாயப்பா கொடுக்கணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆடியோஸ் நான் கே சொன்னதே கிடையாது ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்குள்ள இது நடக்குமானால் இன்னைக்குள்ள ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடக்கும் உங்க நம்பிக்கையை நல்லா பலப்படுத்துங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க அவரோட சிந்தனைகள் உங்க மனசுல ஊறட்டும் இந்த ஆடியோ கேட்டு முடிச்ச உடனே சாய்பாக நன்றிகள் சொல்லுங்க சாய்பாக்கிட்ட மனப்பூர்வமா பேசுங்க ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் நீங்கள் இப்படி தான் வரணும் எதிர்பார்க்கல எந்த ரூபத்திலேயாவது நீ வந்துட்டு போகணும் சாயப்பான்னு சொல்லி கேளுங்க அதே மனநிலையோடு இன்றைக்கி பொழுதை கழிங்க அந்த பொழுது கழிக்கிறதுக்குள்ளே அதாவது பத்து மணிக்கு நம்ம டைமிங் வச்சுருக்கோம் அந்த பத்து மணிக்குள்ளே சாயப்பாவோடைய வந்துட்டு போன ஒரு விசேஷமான விஷ ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்க போகுது அது வீடாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருக்கலாம் இல்ல வெளியில சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது அதுக்கு நீங்க காத்திருங்க நம்பிக்கையோட இருக்கு நிச்சயமா நடக்க போகுது ஒவ்வொரு வாரமும் அற்புதங்கள் சாய்பா செய்ய போகிறாரு அதனால் ஒரு ஒரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அன்பே சாய் ஆடியோவை எங்கேயுமே நிறுத்திடாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இது புரியும் பார்க்காதவங்களுக்கு புரியாதுல்ல அப்ப இந்த ஆடியோவை கேட்குறவங்களுக்கு நிச்சயமா தெரியும் அதுக்காக கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிடாதீங்க நீங்க வந்து உங்களை ஒரு பேடா திங்க் பண்ணாதீங்க நாம ஷீரடிக்கு பத்தி நேற்று பேசும்போது ஒரு சாய்ராம் கமெண்ட் பண்ணாங்க சாயப்பா என்னன்னும் அலோவ் பண்ணலை ஷீரடிக்குன்னு அவர்லாம் அலோவ் அலோவ் பண்ணுவார் அவர் என்ன நினைக்கிறாரு நீ வெற்றியகரமாக என் கோ கோயிலுக்கு வான்னு நினைக்கிறாரு வாடிய முகத்தோடு உன்னை பார்க்க விரும்பலை உன் கஷ்டமான முகத்தை நான் பார்க்க விரும்பலை நீ என்னோட மண்ணில் காலடி எடுத்து வச்சா நீ அத்தனையும் வெற்றி கொண்ட ஒரு பெண்ணாக ஒரு ஆணா இருந்து என் மண்ணில் காலடி எடுத்து வைக்கணும்னு அவர் சொல்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் யாரும் தயவு செய்து ஷீரடிக்கு போக முடியலன்னு சொல்லி எந்த ஃபீலிங்கும் வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் மற்றவங்களுக்கு எப்படி சாய்ப்பா வழி நடத்துனாரோ எனக்கு தெரியாது ஆனால் அன்பே சாய் குடும்பத்தை சாய்ப்பா தான் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு உன் பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மன்னம் மிதி உன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நான் பார்க்கணும் என் குழந்த எவ்வளோ ஆனந்தமா இருக்காங்க என் குழந்தை எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்காங்க என் குழந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு எவ்வளோ தகுதி படைத்த ஒரு பெண்ணாக ஆணாக இருக்காங்க அப்படின்னு அவர் பெருமிதம் கொள்ளணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு ஸோ எங்கள் துரதிர்ஷ்டம் அது இது தயவு செய்து வேண்டாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க உங்க கெஞ்சி கேட்குற ஒரு ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் இங்கே நாமெல்லாம் நல்ல மனசுக்கு சொந்தக்காரருங்க நாம் நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருந்தும் சாதிக்க முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில் ஏன் இருக்கும் தெரியுமா ஒரே விஷயந்தான் திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம் அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னால் முடியல சாய்பாடு அருள் கிடைக்கல எனக்கு கஷ்டங்கள் தீரில அவர் இன்னும் என்னை கண் திறந்து பார்க்கல இது நெகட்டிவோ என் கஷ்டங்கள் தீரலைன்றதும் நெகட்டிவ் அவர் என்னை கண்ணு திறந்து பார்க்கலன்றது நெகட்டிவ் அது எப்படி சாயப்பா உங்களை கண் திறந்து பார்க்காம இருப்பாரு அப்போ உங்க மனசுல எந்த மாதிரியான அவநம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கீங்க அதான் சொல்றப்ப இன்னைக்கு ஒன்பது பேருக்கு தானா அப்போ பத்தாவதா எனக்கு இல்லையா ஐயோ போச்சே சாயப்பா எனக்கு கொடுத்து வைக்கல இந்த விஷயத்த ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணிங்கன்னா எந்த வாரமும் உங்களுக்கு அது சிறப்பான வாரமாக அமைஞ்சிடாது என்ன தான் ஃபீல் பண்ணணும் சாய் நான் அன்பே சாயில் சொன்ன மாதிரி ஒன்பது பேருக்கு பரவாயில்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும்ல சந்தோஷம் சாய்ப்பான்னு சொல்லுங்கள் அடுத்த வாரம் மொதல் ஆளாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்த வாரம் என்ன ட்விஸ்டுன்னு எனக்கு தெரியாது இல்லை அடுத்த வாரம் ட்விஸ்ட்டு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது நானாக பிளான் பண்ணுறேன் நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன்னா நானும் உங்களை மாதிரி தான் நான் பேசுறதை நீங்கள் கேட்குறீங்க இங்கே நான் பேசுறதை நானே பேசும்போது கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எந்த வேலைகள் அவங்கவுங்களுக்கு கடவுளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்கிற மாதிரி நானும் என்னோட வேலையை செய்கிறேன் அவ்வளோதான் அதனால் வருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் முன்னுக்கு தள்ளாது மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் முன்னுக்கு தள்ளும் முன்னேற்றத்தை தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க எந்த விமர்சனம் வந்தாலும் அதை கவலைப்பட மாட்டீங்க இங்கெல்லாம் சில பேர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உடனே என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு தேவையில்லாமல் என் மேலே பழிய தூக்கி போடுறாங்க இந்த வெற்றியை கூட உங்களால தாங்கிக்க முடியல பொறாம பிடிச்சவங்க இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடிய சைராம்ஸி நான் டெய்லியும் ஆடியோல கேட்டுட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க யாருக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா யாரு முன்னேற்ற பாதைக்கு செல்கிறார்களோ அவங்களுக்கு இந்த எதிர்மறையான விமர்சனம் கண்டிப்பா வரும் ஏன் தெரியுமா வருது உங்களை வெற்றி பெற வைக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சி உங்களை வந்து வெறுப்பேத்தி உங்களை கோவப்படுத்தி உங்களுடைய பாதைய தான் அவங்களுடைய உயர்ந்த நோக்கம் சாரி தாழ்ந்த நோக்கம் இவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி அடைஞ்சமா சாயப்பா மூலமா கிடைச்ச வெற்றி நாலு பேர் உங்களை கேவலமா பேசுறாங்களா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்க அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்க கவனம் இவங்களை தட்டுமே தவிர உங்க கவனம் முன்னேற்றத்தை நோக்கி போகாது என்னோட ஆடியோ எல்லாமே தான் இருக்கும் ஏன்னா எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு எக்ஸஸ் ஆகும் டேக் ஆயிட்டே இருக்கும் அதனால நான் தான் சொல்ல வரேன்னு எனக்கும் தெரியாது அது உங்களுக்கும் தெரியாது ஆனா சொல்ல வேண்டியது உங்களுக்கு புரியுதா அது போதும் அது விட்டுருங்க அப்ப வெற்றி அடையிறவரங்களும் தோற்கிறார்கள் இங்க ஏன் அப்படின்னா வெற்றி பெற்ற அத்தனை மனிதர்கள் மேலேயும் பழிகள் சுமத்தப்படும் உங்க கூட பிறந்தவங்களே உங்க மேல படியை சுமத்துவாங்க எதிர் வீட்டுக்காராலும் படியை சுமத்துவாங்க நீங்க ஒரு காரை வாங்கி வச்சிருப்பீங்க எப்படி தான் அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு தெரியல யாரோ ஊரை ஏமாத்தி வாங்கியிருப்பான் அப்படின்னு உங்க அந்த விஷயம் காதுக்கு வந்துடுச்சுன்னா உடனே உங்ககிட்ட போய் நீங்கள் சண்டைப்படக்கூடாது சண்டை போட்டால் அடுத்தது இங்கே போக முடியாது அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் மேலே யாராரெல்லாம் காண்டாக இருக்காங்களோ யாராரெல்லாம் உங்களை தேவையில்லாமல் பழிகளை சமத்துகிறாங்களோ அவங்களுக்கு கடவுள்கிட்ட நன்றிகள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல வயத்தறிச்சல் இதெல்லாம் நெகட்டிவிட்டி இதெல்லாம் நெகட்டிவிட்டியில் ஒரு பாயிண்ட் எங்கெல்லாம் நெகட்டிவிட்டி பாருங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம பிரைன்க்குள்ளே எயிட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவிட்டி இதை பாருங்கள் அந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நான் சும்மா சொல்லலை இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சைக்காலஜிக்கல்லாக சில விஷயங்களில் சைக்காட்டிஸ்ட் சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன் நான் எயிட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவிட்டி தான் இருக்குது ஒவ்வொரு மனுஷனோட மூளையிலையும் பார்த்து போகணும் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகக்கூடக்கூடாது சரி பார்த்து போகணும் ஆக்சிடெண்ட் பார்த்து போகணுன்ற விழிப்புணர்வு தேவை ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்ற மோசமான வார்த்தைகளை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அது நெகட்டிவிட்டி தானே அது எல்லாம் சரியா நடக்கணும் சரியா நடக்கலனா பிரச்சனைகள் ஆகிடும் சரியா நடக்கணும் ஓகே பாசிட்டிவ் சரியாக நடக்கலனா பிரச்சனையாயிடும் ஏன் நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஞ்சமும் நெகட்டிவ் ஏன் அதிகம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது கூட நெகட்டிவிட்டியாக நம்ம மைண்ட் இருக்கே அப்புறம் எந்த விஷயமும் தோல்வியிலேயோ துக்கத்திலையோ இருக்கும்போது நம்ம மனசு பாசிட்டிவாக இருக்க போது அப்போது அதோட மோசமான நெகட்டிவிட்டிக்கு தான் வந்து சேரும் இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயத்த வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இப்போ நான் சொன்னேன் ஒன்பது பேருக்கு உடனே சில பேருக்கு என்ன தெரியுமா நமக்கெல்லாம் என்ன கொடுப்பனை கிடைச்சிடுமா நமக்கெல்லாம் வருவாரா ஏன் இந்த நெகட்டிவ் நானும் உனக்கு கண்டிப்பாக இருப்பேன்னு நினைக்கல பெயரளவுக்கு தான் நம்பிக்கை உங்கள் மனசில் இருக்கே தவிர ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை நான் சொல்கிறேங்க எனக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்குங்க சரி கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேட்கல நான் சொல்லுவேன் கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தங்களுக்கு போகுது சந்தோஷம் ஏன்னா ஒன்பது பேரு தான் ஒன்பது பேருக்கு மேலே இல்லையா இல்லை குறைவா எனக்கு தெரியாது என் மனசில் எழுந்த வார்த்தைகள் அந்த நம்பர்ஸ் அந்த ஒன்பது அப்போ எனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கட்டும் எல்லா இடத்துலையும் அந்த பாசிட்டிவிட்டி அப்ளை பண்ணுங்க நான் நேத்தே ஆடியோவில் சொன்னேன் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காம போகாது அது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க கிடைச்சிடுச்சின்னு சந்தோஷப்படுங்க பத்து நாள் கிடைக்கிறது அஞ்சு நாள்லேயும் கிடைக்கலாம் இல்லை பத்து நாள் கிடைக்கிறது இருபது நாளையும் கிடைக்கலாம் ஆக மொத்தம் இருபது நாள் வாழ்க்கையை என்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் பேர் சொல்லுவாங்க ஆமாம் என்டிங்கில் கிடைச்சி நான் என்ன பண்ணுறது இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் எந்த மனநிலையில போறானோ அதே தான் அதுக்கு அடுத்த பிறவி இருக்கு அடுத்த பிறவிய நம்புறவங்க இந்த எண்டிங்கில் நடக்கிறத சந்தோஷப்படுவாங்க அடுத்த பிறவியை நம்பாதவங்க வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு இனிமே கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்னன்னு சொல்லி அதையும் தூக்கி போகக்கூடிய நிறைய மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒருத்தன் நல்லதை நினச்சே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் கெட்டதை நினைச்சே வாழ்ந்துட்டு இருப்பான் ஏன்னா மனிதர்கள் பலவிதம் கெட்டவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நல்லவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நல்லவன் நல்ல விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் சொல்லி அவனுக்கு ஒரு சில ப்ரின்ஸிபல்ஸை எடுத்துப்பான் கெட்டவன் நல்லவனாக வாழ்ந்தான் நம்ம வந்து போட்டு தாக்கிடுவாங்க கெட்டவன் கெட்டவன் கெட்டதை மட்டும்தான் செய்யணும் அப்போ தான் நம்ம மேலே ஒரு பய இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துட்டுப்பான் ஸோ இவனோட ஃபிலாசபி அவனோட ஃபிலாசபி வேறு ஆனால் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க அதனால் அடுத்த பிறவி இல்லைன்றதுக்காக கடவுள் உங்களை வந்து பனிஷ் பண்ண போகிறதும் இல்லை அடுத்த பிறவி இருக்குதுன்றதுக்காக உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறதும் இல்லை உங்கள் அறிவை பயன்படுத்த சொல்றாங்க கடவுள் அவ்வளோதான் கிடைக்காம இருக்கிறதுக்கு கிடைச்சிருக்கேன்ற சந்தோஷம் உங்களுக்கு என்றைக்கு வருதோ அதுதான் பாசிட்டிவிட்டி எனக்கு இப்போவே கிடைக்கணும் நாளைக்கு கிடைச்சி எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னா அது நெகட்டிவிட்டி அப்ப அவர் வருகை இருக்குதுன்னா சந்தோஷமா இருங்க எத்தனை பேர் ஆடியோஸ் ரெண்டாயிரம் பேரோ மூணாயிரம் பேரோ அஞ்சாயிரம் பேரோ ஆயிரம் பேர் ஐநூறு வியூஸ் வருதோ அத்தனை பேர் அவ்வளவுதான் சரி கேட்டாச்சு வந்துருமா வருவாரா எஸ் வருவார் ஒரு வராம போனாருன்னா அந்த வாய்ப்பு வேற ஒருத்தங்களுக்கு போகட்டும் எப்படியா இருந்தாலும் கணக்கு வந்து நல்லதாக தானே முடியுது உங்களுக்கு என்ன ஃபார்முலா எப்படி இருந்தா என்ன ஆன்சர் வந்துதா ரைட் மேக்ஸ் அப்படிதான் ஃபார்முலா இருக்கும் சாரி ஃபார்முலா கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதம் ஆனால் அந்த ஃபார்முலாவை பார்த்து ஃபாலோ பண்ணி அந்த ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா ரைட்டு நான் எந்த வழியில் வந்தா என்ன வந்து ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன் இங்கேருந்து ஷீரடி போகிறதுக்கு ஃப்ளைட் இருக்குது ஒன்றரை மணி நேரம் ஃப்ளைட்டில் போகாதவங்க ட்ரெயினு இவங்க ஒன்றரை மணி நேரத்தில் சாயப்பாவை பார்க்குறாங்க ட்ரெயினில் போகிறவங்க ஒன்றரை நாள் கழிச்சு பார்க்குறாங்க இப்போது சாய்பா வந்து இடம் மாதிரி உட்காந்துட்டு போகிறாரா இல்லை வேறு ஏதாவது விசேஷங்கள் ஃப்ளைட்டில் வரதால அவர் வான்னு சொல்லி அவர் நேரடியாக வந்து உங்களை வரவேற்க போகிறாரா அந்த ஒன்றரை மணி நேரம் எப்படி பார்த்தாங்களோ அதே இதில் இதில் தான் சாயப்பா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க பார்க்குற மனநிலையை பொறுத்ததே அமைதியே தவிர நீங்கள் முன்னாடி பார்க்குறதால முன்னாடி உக்காரதால உங்களுக்கு தரிசனத்தை அவர் அருளை கொடுத்துருவார்ன்றதெலாம் இல்லை நீங்கள் கடைசியும் சீட்டில் உட்காந்துருந்தாலும் உங்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவரோட அருள் எங்கே வேணாலும் கிடைக்கும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷன் எதுக்கெடுத்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கா நடக்காதுன்றத விஷயத்த நம்புறானே தவிர நடக்குன்ற விஷயத்த அவன் நம்புறதுக்கு ரொம்ப மறுக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் நடக்குமா நடக்காதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கா பத்து பேர் நடக்காதுன்னா நம்புறான் உடனே நோட்டை எடுத்துட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறான் உலகத்தில் யார் புகழ்பெற்ற ஜோதிடர் முதல்ல தெருக்குள்ளே தேடுறா அப்புறம் ஊருக்குள்ளே தேடுறா அப்புறம் நாட்டுக்குள்ளே தேடுறா அதையும் தாண்டி டோல் ஃப்ரீ நம்பர்லலாம் வந்து ஏதோ ஃபாரின் நம்ப நம்பர்ஸ்லாம் இருந்து அங்கே தேடுறா அங்கே நிமிஷத்துக்கு நோய் ஆயிரமோ ரெண்டாயிரமோ வாங்குறாங்க ஆனால் நடக்கின்ற விஷயத்துக்கு அவன் எங்கேயே தேடுறதில்லை இப்படி சொல்லியிருக்காங்க போய் ஜோதியத்தில் போய் பார்க்கலாம் இவர் ஏதோ ரோட்டில் போனவர் ஒருத்தர் வந்து நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாரு நம்ம நல்லா தான் இருப்போமா அந்த காட்டுக்கு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க யாரும் எடுத்துகிட்டு மாட்டாங்க ஆனால் யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன அடுத்த ரெண்டு மணி நேரம் தான் நீ உயிரோடு இருப்பேன் அப்படின்னா எவ்வளோ ஒருத்தர் சொல்லிட்டு போகிறோம் சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் சொன்னார் அதை கேட்டு போலன்னு வந்தேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு அப்போ பாருங்கள் அவள் எதை நம்புறானோ அதான செய்கிறான் அப்போது ஒரு மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை அவன் நம்புகிறதால தான் அவன் நோட்டை தூக்கிட்டு ஓடுறான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அவன் நோட்டை தூக்கிட்டு ஓட மாட்டான் அப்படோ அவனுக்கு வேலை இல்லைன்னு கொடுகுடுப்புக்காரவங்க அந்தக்காரவங்க இந்தக்காரவங்க கிளி ஜோசியை பார்க்குறவங்கெல்லாம் பத்து ரூபா தான் நீங்கள் எடுங்கன்னுவாங்க அந்த பத்து ரூபா எடுத்துட்டு நல்லா இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் சிறு சிறப்பமாக இருப்பேன் நீ வாழ்க பல்லாண்டு நீ நினச்சது அத்தனையும் நடக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே எதையும் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா மீறி பண்ண நூறுரூவா கொடுப்போம் இப்போ வைப்பான் பாருங்கள் ஒரு ஆப்பு எடுத்த உடனே அந்த கிளி வரும் வந்த உடனே அப்படியே பத்ரகாளி மாதிரி ஒரு 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 விதவை ஃபோட்டோவை எடுத்து காட்டுவாங்க கரெக்டாக இங்கே நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படியே இதெல்லாம் ஒன்றும் நடக்காது மனுஷன் வந்து யாரையும் தீர்மானிக்க முடியாது ஒரு கிளி தீர்மானிக்காது அதை புரிஞ்சுக்கோங்க என்ன கிளிக்கு ஆறு அறிவுன்னு மனுஷனே வாழ்க்கையை தீர்மானிக்க முடியல நாமளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க முடியல நம்ம கடவுள் மேலே பற்றா இருக்கும் அறிவு இருக்குது நாமளே ஒரு கிளியாக வந்து தீர்மானிக்க போகுது யோசிச்சு பாருங்களேன் நீங்களே சிரிப்பீங்க நம்ம இவ்வளோ கோமாளியாவாக இருந்தோம் அப்படின்னு உண்மையிலே சொல்லு நம்மள கோமாளிகள் வேறு யாரும் நம்ம கோமாளி சொன்னால் திட்டுவோம் ஆனால் நாம் பண்ணால் நம்ம திட்ட மாட்டோம் நம்ம இதெல்லாம் அறிவுபூர்வமானு நினைப்போம் அப்போ இந்த கிளிச்சூர் சீக்காரம் வந்து கிளியை திறந்து விட்டு இடி 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 ஒன்று எடுக்கிற எடுத்தா உடனே அப்படியே அவரு பார்க்குறாரு பார்த்தா உடனே அவரு அப்படியே அவரோட முகத்தை நாம் பார்க்குறோம் முதல்ல அவர் அவர் சீட்டை பார்ப்பார் நாம் அவரோட முகத்தை பார்ப்போம் அவரோட முகம் அப்படியே பயங்கரமாக இருக்கும் என்னங்க ஆச்சு அப்படின்னு உடனே சீட்டை காட்டுவார் பார்த்திங்களா கிளியே சொல்லிடுச்சி நீ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சி ஐயோ என்னங்க அப்படி சொல்ல அவன் வேகமாக எந்திரிக்க முயற்சி பண்ணுவாங்க அதை கிளி ஜோசியக்காரர்லாம் ஏன்னா உட்கார மாட்டாங்க எங்கங்க எதோ சொல்லுங்கள் இல்லைங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் டிமாண்ட் பண்ணணும் டிமாண்டிங் இங்கே எதிர்பார்க்குறாங்க அவங்க ஆனால் அப்போ தான் துட்டு கறக்க முடியும் உங்ககிட்டே இருந்து ஏன்னா நெகட்டிவாக சொன்னதால அவங்களுக்கு வியாபாரம் நடக்குது பாசிட்டிவாக சொல்லி வியாபாரம் நடந்திருக்காது அங்கே பத்து ரூபாய்னு முடிஞ்சிடும் பத்து ரூபா என்ன பத்தும் நீங்கள் மீறி போனால் நூறுரூவா கொடுப்பீங்களா நூறுரூவாய்க்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படியே நான் நூறுரூவா கொடுக்கணும் பத்து ரூபாய் போதும் அப்படின்னு இப்போ அவருக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஏன்னா இந்த அந்த கிளிக் விஷயத்தில் கொஞ்சம் மைத்தை கலக்குற மாதிரி ஒரு சந்திரமிக் போஸ்டர் மாதிரி வந்து அமைஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது இப்போ உட்காருவார் பிஸ்னஸ் இப்போ டீலிங் நடக்கும்பாருக்கு பிஸ்னஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்கறதால நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதை சொன்னால் எனக்கு பிரச்சனை ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் எப்படி அவருக்கு சொன்னால் பிரச்சனையாக ஏதோ நம்ம வந்து கூட பிறந்தவர் மாதிரி கூட பிறந்தவங்க கூட உனக்கு பிரச்சனைன்னா என் குடும்பம் இருக்குது நீ சமாளிச்சுக்கோ சொல்லிட்டு போயிடுவான் முன்னப்பினை தெரியாத ஒரு ஆள் என்ன சொல்லுவான் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தயவுசெய்து திங்க் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது கிளை வந்தாருன்னா சாய்ப்பா உங்களை விட்டுட்டு போயிடுவார் ஞாபகம் வச்சுக்கோங்க சீரியஸா சொல்றேன் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அவங்கவுங்க அங்கங்கே இருக்கட்டும் சிறப்பாக ரோட்டுக்கு வெளியில் தான் வைப்போம் இல்லையா நம்ம என்னைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் கெட்ட மனிதர்களை வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடாது நல்ல மனிதர்களை தான் உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் வியாபாரங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்ககிட்ட இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஃபைவ் தௌசண்ட் டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஒரே ஒரு தாயத்தை அவனுக்கு கொடுப்பார் ஒரு பிளேட் அவனுக்கு கொடுப்பார் வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ள அதை வந்து இந்த பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் ஏதாவது முச்சந்தியில் ஏன்னா நம்ம முச்சந்தியில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணால் நாம் நடுத்தருவில் நிற்க போகிறேன்றது தான் ஜோஷிகா ரொம்ப சாரி இந்த கிளி ஜோசியம் பார்க்கக்கூடிய ஃப்ராடு பசங்கள்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முச்சந்தியில் போய் இதை ஏன்னா உனக்கு அங்கே தான் நீ போக போகிற நீ இதை நம்புனா டெய்லியும் ஒருத்தன் வருவான் வந்து சொல்லுவான் நீ இதெல்லாம் நம்பி செஞ்சேன்னா நீ எந்த இடத்துல பூஜை பண்ண சொன்னானுங்க அந்த முச்சந்தியில் நீ முச்சந்தியில் வந்து நிற்ப கடவுளை நம்பியிருந்த அந்த பழப்பு எதுக்கு நல்ல விஷயத்தை நம்பியிருந்த அந்த பழப்பு எதுக்கு நீ எதை நம்புன முடியாதுன்ற ஒரு விஷயத்த ஒருத்தன் சொன்னான்றதை அவன் கடவுளாக நம்புன முடியுன்ற விஷயத்தை கடவுள் சொன்னதை நீ நம்பலை ஸோ உனக்கு பாசிட்டிவ் பிடிக்கல நெகட்டிவில தான் உனக்கு பிடிக்குது அதுதான் உனக்கு ஒரு த்ரில்லிங் மூவி பார்க்கும்போது கூட த்ரில்லிங் மூவி பார்ப்போம் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி த்ரில்லிங் வச்சுட்டா என்ன ஆகிறது சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்போ நம்ம நெகட்டிவிட்டியில் இயல்பாகவே ஊறிட்டோம் இயல்பாக ரொம்ப நேச்சுரலாக பக்கா நேச்சுரல் சர்வ சாதாரணமாக நம்ம வார்த்தைகளை கவனித்து பாருங்களேன் காலையில் இருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடியல இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவுமே நல்ல எந்திரிக்க முடியல கை கால் வலிக்குது வலியை பத்தி அதிகமாக பேசுறோம் பேசாத நிமிஷமே இல்லை என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ்ல உங்க மனசு முழுக்க 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 அடிமையாயிடுச்சு தான் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக ஏத்துக்க முடியவே இல்லை இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்த நம்ம இறந்து நிப்புன்றதை மறக்காதீங்க தயப்பாட விருப்பம் என்ன தெரியுமா எல்லாரையும் நம்பாத யார் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை அப்படிலாம் எதாவது சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்பாத நான் இருக்க நான் சொல்கிறத நம்பு என்னோட புஸ்தகத்தை படி சச்சரிதத்தை படி உனக்கு அதில் உயிர் இருக்கு நீ வாழக்கூடிய தகுதி உனக்கு அந்த புத்தகம் சொல்லும் அவர் எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருக்காங்க அத்தனை மனிதர்களுக்கும் அவர் வாயை திறந்து அந்த போதிச்ச விதம் வேற லெவல் அதை எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலை ஆனால் எதை ஃபாலோ பண்ணோம் ரோட்டில் ஏதோ ஒரு ஆள் ஒரு விதையை காட்டி அதில் இருந்து உங்கள் பணத்தை பறிக்கிறவனை நம்பணுமே தவிர ஒரு இரநூறுவா புஸ்தகத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்ப மறுக்கிறோம் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா உங்கள் கிட்டே தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பாவுடைய திங்கிங்கெலாம் வாழுங்க இன்றைக்கி ஃபுல் டே இருங்க நைட்டு பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நீங்க பாருங்க ஆனந்தப்படுவீங்க சந்தோஷம் படுவீர்கள் நைட் எட்டு மணி இப்பையும் இந்த ஆடியோவிலையும் உங்க கமெண்ட் பண்ணுங்க நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவிலையும் இந்த கேள்விகள் நான் கேட்பேன் யார் யார் வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சரி இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் சாய்பா டம்மா அன்பே சாய் குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை ஏற்படுத்த போகிறார் அது இந்த ஆடியோ கேட்குறதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம் இல்லை இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா கூட இருக்கலாம் ஏன்னா இந்த ஆடியோ பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வரும் அப்போ இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கூட விஷயங்கள் நடந்திருக்கலாம் சாயப்பா வந்ததை நீங்கள் உணர்ந்துருக்கலாம் எப்படியோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப சீரும் சிறப்புமாக சாயப்பா நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கையோடு நான் இந்த ஆடியோவை முடிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் சாய்ராம் சேனலில் உங்களுடைய எந்தெந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில்கள் வேணுமோ அந்த சேனலில் கியூ அண்ட் ஏ அப்படின்ற ஒரு இது வரும் அதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் சாய்ராம் சொல்லி செக் சர்ச் பண்ணால் என்னோடய வாய்ஸ் அதில் இது இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த எந்தெந்த சந்தேகங்கள் மற்றவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அது நமக்கு அந்த சந்தேகம் தேவையில்லைன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் அன்பேஸ் அது மாதிரி முப்பது நாற்பது நிமிஷம்லாம் நான் பேச மாட்டேன் நான் அதனால் பயந்துராதிங்க அதுக்கு பட்சமாக ஃபைவ் டு எயிட் தான் இருக்கும் அந்த சந்தேகங்களும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா